உங்கள் ஃபேவரட் சீரியலின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே சன் நெக்ஸ்டில் பாருங்க. இந்திய பயனாளர்களுக்கு முற்றிலும் இலவசம். இப்போதே ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள். டேய், நீ அவனை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இரு, மத்ததை நான் பாத்துக்கிறேன். இங்க பாரு, அவன் உன் கண் பார்வையிலேயே இருக்கணும், மிஸ் ஆயிடவே கூடாது. மிஸ் ஆச்சு அவ்வளவுதான். சரிண்ண, நான் நம்ம ஆளுங்களை உடனே அனுப்புறேன். சரிண்ண. டேய் சொல்லு மச்சி, லெஃப்ட்ல போ, நான் ரைட்ல போறேன். ம், ஓகே. கடவுளே, போற காரியம் நல்லபடியா முடிஞ்சு ஹாஸ்பிட்டல் எங்க கைக்கு கிடைக்கணும். ரகு, போலாமா? போலா. நீ ஃபைனான்சியர் கிட்ட பேசிட்டியா? இப்பதான் நீ பேசுன. அவர் கிளம்பி வந்துட்டு இருக்கிறாரம்மா, நாம போறதுக்கும் அவர் வர்றதுக்கும் கரெக்டா இருக்கும். சரி, நம்ம போலாம். போலாம் போலாம் போங்க. அந்த சிவா ஹாஸ்பிட்டல் ஆக்ஷனுக்கான ஃபார்மாலிட்டிஸ்லாம் ரெடியாக இருக்கு சார். கஸ்டமர் வந்து இந்த ஃபார்மில் சைன் பண்ணிட்டாருன்னா ப்ராப்பர்ட்டி ஹேண்ட் ஓவர் பண்ணிடலாம் சார். கொடுங்க. சார், மே ஐ கம் இன்? எஸ் உள்ள வாங்க. வாங்க. வா உட்காரலாம். நீ போய் உட்கார் போ. உட்காருங்க. நீ உட்காருங்க. நானே உங்களுக்கு ஃபோன் பண்ணலான்னு இருந்தேன், அதுக்குள்ள நீங்களே வந்துட்டீங்க. என்ன சார் விஷயம்? உங்க ஹாஸ்பிட்டல் இன்னைக்கு ஏலம் விட போறோம். சார் சார், என்ன சார் சொல்றீங்க? என்ன சார் புதுசா கேக்குற மாதிரி கேக்குறீங்க? ஆல்ரெடி பேங்க் சைட்ல இருந்து 3 times நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்கோம். எத்தனையோ தடவை எஸ்கியூஸும் கொடுத்தோம், ஆனால் நீங்கள் எதுக்குமே ப்ராப்பராக ரிப்ளை பண்ணலை. நாங்களும் உங்களுக்கு எவ்வளோ தான் டைம் கொடுக்க முடியும்? எங்களுக்கும் ஹெட் ஆஃபீஸிலிருந்து ப்ரெஷர் மேலே ப்ரெஷர் பண்ணிகிட்டே இருக்காங்க. உங்கள் ஹாஸ்பிட்டலை ஒரு பிஸ்னஸ்மேன் வாங்குறதா சொல்லியிருக்காரு, அவருக்காகத்தான் நாங்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். சார், நீங்கள் உங்கள் ஹாஸ்பிட்டலை காட்டி எங்கள் பேங்கில் வாங்கியிருக்கிற அசல் பணத்தையும் அதுக்கான வட்டியையும் அவரே செட்டில் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காரு. சகோ, என்ன இது? அண்ணி இருங்க, நீ நான் பேசுகிறேன். சார், நாங்களே உங்களை அதுக்காக தான் சார் பார்க்க வந்தோம். எங்கள் ஹாஸ்பிட்டலை நாங்கள் திரும்ப வாங்க வந்திருக்கோம் சார். நீங்கள் என்னடா இப்படி சொல்கிறீங்க? என்ன சொல்கிறீங்க சார்? நாங்கள் பேங்க்கில் வாங்கின கடனுக்காக பணத்தை ரெடி பண்ணிட்டோம், இன்னும் கொஞ்ச நேரத்தில் செட்டில் பண்ணிடுவோம். ப்ளீஸ் சார், அது வரைக்கும் ஏலத்துக்கெல்லாம் விடாதீங்க சார். என்ன மேடம் கடைசி நேரத்தில் வந்து இப்படி சொல்கிறீங்க? எல்லா ஃபார்மாலிட்டிஸும் முடிய போது, கஸ்டமர் வந்து டாக்குமெண்ட்டில் சைன் பண்ணிட்டாருன்னா ஹாஸ்பிட்டல் அவர் கைக்கு போயிடும். சார், என்ன சார் இது? நாங்களும் பணத்தை ரெடி பண்ணிட்டோன்னு சொல்றோம்ல, அப்புறம் என்ன சார் இது? சார், இத்தனை நாள் எங்களால் பணத்தை ரெடி பண்ண முடியாமல் இருந்துச்சு, அது உண்மைதான். எங்கள் சூழ்நிலை அப்படி ஆயிடுச்சு. நாங்களும் பணத்துக்காக எங்கெல்லாமோ அலைஞ்சு முயற்சி பண்ணிட்டு இருந்தோம். இப்போ தான் சார் ஒரு ஃபைனான்சியர் தர்றேன்னு சொல்லியிருக்காரு. இப்போ அவர் பேங்க்குக்கு தான் வந்துட்டுருக்கிறார் சார். இவ்வளோ நாள் வெயிட் பண்ணீங்களே சார், இன்னொரு 30 minutes மட்டும் வெயிட் பண்ணுங்கள் சார், ப்ளீஸ் சார். சார் ப்ளீஸ் சார், மற்றவங்களுக்கு வேணும்னா இது பிஸ்னஸாக இருக்கலாம், ஆனா எங்களை பொறுத்த வரைக்கும் ஏழைங்களுக்கு சர்வீஸ் பண்றதுக்காக மட்டும்தான் என் வீட்டுக்காரரும் அத்தையும் உருவாக்குன ஹாஸ்பிட்டல் இது. சார் ப்ளீஸ் சார், கொஞ்சம் டைம் கொடுங்க சார். சார் யோசிக்காதீங்க சார், இது எங்களுக்கு பண்ற உதவி இல்லை சார், கஷ்டப்படுற ஜனங்க எல்லாருக்கும் பண்ற உதவியா நினைச்சுக்கங்க. சரி, நான் வெயிட் பண்றேன்,
ஆனால் கொஞ்ச நேரம் தான் உங்களுக்கு டைம். அதுக்குள்ளே பணத்தை செட்டில் பண்ணிவிடுங்க. இல்லை ஹாஸ்பிட்டல் ஏலத்துக்கு போய்டும், நான் அந்த கஸ்டமர்கிட்ட கொடுத்துருவேன். வாங்க அண்ணி. சரிங்க சார். ரொம்ப நேரம் டைம் கொடுக்க முடியாது. ஓகே சார். எங்க இருக்காருன்னு கொஞ்சம் ஃபோன் பண்ணி கேளு. இல்ல, நீ அடிக்கடி ஃபோன் பண்ணி தொந்தரவு பண்ண வேணாம், கால் பண்ணாம இருந்த. வந்துருவாரு, நீ டிரைவிங்ல இருப்பாரு. நாம கொஞ்ச நேரம் வெளியே வெயிட் பண்ணலாம். போங்க வா.